அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு வட்டியோர் வன்கொடுமை. மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், வாழக்கூடாது என்பதை தெளிவாக அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இறைவன் மனிதர்களுக்கு எதை தடை செய்துள்ளானோ அது மனிதர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொடுமைக்குள்ளாகிறார்கள். நம் சமுதாயத்தில் மது அருந்துவது தீமையாக இருக்கிறது, புகைப்பிடிப்பது தீமையாக இருக்கிறது, விபச்சாரம் செய்வது, எல்லா தரப்பு மக்களும் இதை தீமை என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒன்று வட்டி. அல்லாஹ் திருமுறையில் கூறுகிறார், அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான். இவ்வாறு இறைவனால் தடை செய்யப்பட்ட ஒன்று வட்டி. பெரும்பாவில் நன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வாலும் நபிகள் நாயகத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று வட்டி. இதை நம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நம் மக்களிடையே உணரப்படாத தீமையாக இருக்கிறது. சிகரெட்டையும் மதுவையும் விபச்சாரத்தையும் எதிர்க்கக்கூடிய மக்கள் வட்டியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி மதுவும் புகையும் இந்த சமுதாயத்திற்கு கேடோ, அதுபோல் வட்டியும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீமைதான். வட்டி வாங்குகிறவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வட்டிக்கு வாங்கி உண்பவர்கள் தின்று கொழுத்த பன்றி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வட்டி வாங்குபவர்கள் கஷ்டத்து மேல் கஷ்டத்தை அனுபவித்து அவமானப்பட்டு கூனி குறுகி வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு சிலர் குடும்பத்தோடு தற்கொலை செய்வதை பார்க்கிறோம். குழந்தையையும் மனைவியையும் கொன்று தானும் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு இந்த வட்டி கொண்டு சேர்க்கிறது என்று பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே? இது ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சியாக உள்ளது. இதனை இந்த அரசாங்கம் தடை செய்கிறது என்று பார்த்தால் ரொம்ப மோசமான நிலை. இவங்களே பக்கத்து நாட்டிலிருந்து கடன் வாங்கி நம்மளையும் கடனாளியாக ஆக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜுரையின் போது கூறினார்கள், அறியாமை காலத்து வட்டி இன்று தடை செய்யப்படுகிறது. அவ்வாறு முதல் முதலில் நான் தடை செய்யும் வட்டி எனது பெரிய தந்தை அப்பாஸுக்கு வரவேண்டிய எங்களுடைய வட்டி ஆகும். இன்று அந்த வட்டி தடை செய்யப்படுகிறது என்று கூறினார்கள். வட்டியில் ஊறி திளைத்த சமுதாயத்தில் வட்டியை தடை என்று அறிவித்து தன் குடும்பத்திலிருந்தே ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று வரை அந்த அரபு தேசத்தில் வட்டி என்பது கிடையாது. இந்த வட்டி என்பது சமூகத்திற்கு மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது. இது மக்களை அழுக்கக்கூடியது. இது மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது. இந்த வட்டி என்பது சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். நம் தாய்மார்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களாக, மகளிர் குழு சேர்ந்து வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அம்மா மகனுக்கு சாராயம் வாங்கி கொடுப்பாங்களா, ஒரு மனைவி கணவனை மது அருந்தும்படியோ இல்ல விபச்சாரம் செய்யும்படியோ சொல்வாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேளுன்னு சொல்லுவாங்க, அவ்வா பாவம் தருவான்னு சொல்லுவாங்க, மான கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா வட்டிக்கு வாங்க, குழுல பணம் வாங்க, குடும்பத்தோட போய் வாங்கிட்டு வருவாங்க. சிந்திச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இது மான கேடு இல்லையா? இதுக்காக பாவம் தர மாட்டானா? இது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு இல்லையா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதற்கான தண்டனை என்னவென்று அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனை போல் பைத்தியமாகவே எழுப்பப்படுவார்கள். இந்த உலகில் பைத்தியக்காரனை எப்படி மதிப்பார்களோ அதை விட மோசமான நிலையாக படைத்த இறைவன் முன் நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்படும் என்று கூறினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஓர் ரத்த ஆற்றின் பக்கம் வந்தோம். ஆற்றின் நடுப்பகுதியில் ஒருவன் நின்று கொண்டிருந்தார். அவர் முன் கற்கள் கிடந்தன. ஆற்றின் ஓரத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதர் ஆற்றை விட்டு வெளிவர முயலும் போது இவர் அவனது வாயில் கல்லை எறிந்தார். அந்த மனிதர் முன்பிழந்த இடத்திற்கே தள்ளப்பட்டார். இவ்வாறே அந்த மனிதர் ஆற்றை விட்டு வெளிவேற முயலும் போதெல்லாம் இவர் அவரது வாயில் கல்லை எறிந்தார். இவரும் முன்பிருந்த இடத்திற்கே தள்ளப்பட்டார். ரத்த ஆட்சியில் இருந்தவர் வட்டி வாங்கியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை பெற்று தரக்கூடியதும் இறைவனாலும் இறை தூதரானும் கடுமையாக எச்சரிக்கை செய்தது ஒன்றுதான், வட்டியாகும்.
இறைவன் இதை பற்றி எப்படி எச்சரிக்கிறான் என்றால், ஃபஅதனூ பிஹர்பிம் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை சகோதர சகோதரிகளே, சிந்தியுங்கள். இதை விட கடுமையான எச்சரிக்கை தேவையா? சிந்தித்து செயல்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே. வாஹிர் தஃவானா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.